பற்றி அவர் ஆசிர் பற்றி பெருமையாக 12 வனவாச காட்டிலே கழித்தோம். அந்த காட்டில கழிக்கும் போது பலவித கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டத்தை சொல்லலாம் அநேகம் இருக்குதுப்பா. இருந்தாலும் 12 துளைத்து விட்டோம். ஒரு ஆண்டு அஜாத வாசனா என்ன தெரியுமா முதல்ல உங்களுக்கு? ஒரு ஆண்டு அஜாத சொன்னாங்க. அஜாத வாசம் என்றால் துரியன் சூழ்ச்சியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எல்லாரும். பாண்டவர் நாங்க ரெண்டு தெரியக்கூடாது தெரியக்கூடாது. ஆனா நாட்டுல வந்து வாழணும் 6 பேரும். பாண்டவர் நீங்க தானே தெரியக்கூடாது. ஆமா, ஆனா நாட்டுல வந்து வாழணும். நாட்டுல தான் வாழணும், காட்டுல வாழக்கூடாது. ஒரு ஆண்டு அது எப்படி? எப்படிங்க? உருவத்தை மாத்தணும். உருவத்தை மாத்தணும். ஆமா, நான் கங்கை பட்டராகவும் என் தம்பி பீமன் மடையன் பலா என்று ஒரு பெயரோடும் இவனோட தம்பி அர்ஜுனுக்கான அவன் பேடியாகவும் நகுலர் வந்து சாயிப்பாகவும் சகாதேவன் வந்து தந்திரபாலனாகவும் தந்திரபாலனாகவும் இவனுடைய மனைவி பணிப்பெண்ணாகவும் மற்ற நாட்டை வந்து அடைந்தோம். மற்ற நாட்டை காவல்காரா மற்ற நாட்டிலே 6 பேருமாக உருவத்தை மாற்றி அங்க கழித்தோம்பா. அங்க கழிக்கின்ற நேரத்துல பலவித கஷ்டம் ஆகி போச்சு. எவ்வளவு கஷ்டத்துதுங்க. ஏன்னா என் மனைவி அழகை பார்த்து ஆசை கொண்டான் கீச்சகன். அவனை மடித்தான் என் தம்பி பீமன். ஆமா, அந்த விராட தேசத்துல பாண்டவன் நாங்க இருக்கணும்னு எப்படியோ துரியோனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாரால? சூழ்ச்சியால தெரிஞ்சு போச்சு. மருமகனே துரியோதனா, மத்திய நாட்டிலே சேமத்தோடு ஆடு மாடுகள் சேமத்தோடு வாழ்றாங்க. பஞ்ச பாண்டவர் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் அப்படி சேமத்தோடு வாழ்றாங்க. பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த நாடு வந்து செழுமையா இருக்கும், செழுமையா செய்யப்பட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த நாடு செழிப்பாக இருக்கிறது. அங்குதான் இருப்பார் பஞ்ச பாண்டவர். நாம் சென்று அங்கு பார்த்தால் பாண்டவர் இருந்தால் திரும்ப 12 ஆண்டு காட்டுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சகுனி சூழ்ச்சி. ஆமா, இதை கேட்டு துரியன் நானாஜிதான் துரியன் கர்ண துச்சாதன தமிழ்மகள் அனைவரும் அந்த மத்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை திருப்பி போக வந்தார். மாடுகளை திருப்பி போனா ஏன்னா மத்திய நாட்டில் வந்து ஆடு மாடு நிறைய. அப்படி ஆடு மாடு மேல திருப்பி கொண்டு போனா பாண்டவர் அங்கிருந்தால் வெளியே வந்துடா நம்முடைய பார்க்கலாம் என்று அவன் மனதில் எண்ணம். அதனாலே திருப்பி போக அனைவரும் வந்தாங்க. ஆமா, இதை பார்த்தானே என் தம்பி அர்ஜுனன் வேடியா இருந்தானே. ஏன்னா அப்போது விராட மன்னர் நாட்டுல இல்ல. இந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா ஜனங்க தெரியணும் மத்திய நாட்டுல எப்படி காலத்தை கழித்தாங்கன்னு மறைவிடுமா. ஆமா, அப்படி மத்திய நாட்டிலே விராடர் இல்லா வேலையிலே மாடு திருப்ப வந்தாங்க. அப்ப என்ன செய்தா சுதர்கனா தேவி பெண்படையை திரட்டி கொண்டு பெண்படை ராஜா இல்லாத நேரத்துல வந்து எல்லாம் வராங்க மாடுகள் திருப்பி போவா. ஆமா, துரியோரு கூட்டம். ஆமா, இந்த அம்மா அதை எதிர்த்து போர் புரியலாம் அப்படின்னு பெண்படையை திரட்டி போனாங்க. என் தம்பி அர்ஜுனன் பார்த்து பெண்படையை திருப்பிடுவான்னு பார்த்தா பேடியா இருக்கக்கூடிய அம்மா விருந்து தானே இருக்காங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன செய்தாங்க? இவரு காட்டுறாங்க அவருடைய கணவன்னா அர்ஜுனன் பேடியா இருக்குது. அவருக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு. அதனால இவ கஞ்சாடியா இவர்கிட்ட சொல்ல. இதை பார்த்து அங்கு சென்றவர் என்ன செய்தான் என் தம்பி அர்ஜுனன்? அம்மா திரௌபதி சொல்ற அந்த பேடி ஒருத்தர் இருக்கா, அவரை அனுப்பி வைங்க, அவர் சென்று நம்முடைய ஆடு மாடுகள் திருப்பி வருவான்னு சொல்லிட்டு இவரை சகஜம் காட்டிட்டான் என் மனைவி திரௌபதி அம்மா. திரௌபதி அம்மா வந்து சுதர்கனாமா சொல்றாங்க. அப்படி சகஜம் காட்டி சொல்லும் போது பேடி என்ன செய்யா இவ ரத விடுவதற்கு, அதாவது ருத்ரகுமாரன் சொல்லிய பையன், அதாவது யாருக்கு? விராட மன்னருக்கு. ஆமாங்க, அந்த அவனுடைய மகன் ருத்ரகுமாரன் ரதை விட இவர் என்ன பண்றாரு? ரதத்தில வந்து அந்த ஆடு மாடுகளை திருப்பி போக சென்றார். அங்கு சென்று துரியனை பார்த்தாரு. ருத்ரகுமாருக்கு பயமாய் போச்சு. இவ்வளவு சேனாசினி வந்து அவன் அடித்து கொண்டால் நம்முடைய தாய் தந்தைக்கு ஒரே பிள்ளையாச்சுன்னு பயப்படுறாரு ருத்ரகுமார். அதனால ருத்ரகுமாரை தேர் ரதத்திலே கட்டிவிட்டு இவர் இறங்கி யுத்தம் செய்து அடி 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 என்று அடித்தார் துரியன் கூட்டத்தை. அங்கதான் தெரியுதுங்க இவர் யாருன்னு. அப்படி அடியடி என்று அடித்து அவரை துரத்தி விட்டு ஆடு மாடுகளை திருப்பி வந்தான் என் தம்பி அர்ஜுனன். ஆமா, அப்படியே என்னடா இல்லைங்க கேக்குறேங்க அண்ணன் சொல்றது அப்படித்தானே. பெரிய சேலை செய்தான் என் தம்பி. ஆமாங்க, அப்படி செய்து ஓராண்டு நேத்து வரைக்கும் மற்ற நாட்டுல காலத்தை கழித்து முடிஞ்சு போச்சு. மற்ற நாட்டுல காலத்தை கழித்து முடிஞ்சு போச்சு. இன்றைய தினம் ஏன் சபைக்கு வந்துக்கிறோம்? ஏன் வந்தீங்க? ஏன்னா எங்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. ஒண்ணுமே ஆடை யாபனம் இந்த மகுடம் பூஜா கீர்த்தி எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் போட்டு வந்தா ஒரு அழகுக்காக தான் போட்டு வந்துக்கிறோம். பஞ்சபாண்டவர். ஆமா ஆமா. ஒரு காவி ஆடை இதுதான் கொடுத்தான் துரியானவன். ஆமாங்க. ஆமா. இப்படி அழகுக்காக போட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் இன்றைய தினம் இப்படியா இருந்தா எப்படி ஆகுது? ஒண்ணுமே தெரியலீங்க. எங்களுக்கு தேவையான நாடு துரியன் இடம் இருக்குது. ஆமா. யாரு சென்று வாங்கி வருது ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒண்ணு இப்ப தம்பி வாங்கலாம் இப்படியா இருந்தா எப்படி ஆகுது? ஒன்றும் புரியவில்லையா? சரி, நீங்கள் இருவரும் வந்திருக்கீங்க. தம்பி பீமா எங்க? பின்புறம் அழைத்துட்டு வரணும். நான் அழைத்துதாக அழைத்து கொண்டு வரீங்களா? போய்